ஜே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இது ஆஸ்திரேலியா டூர் ஆஃப் இந்தியா 2022 ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோல நேருக்கு நேர்ல நாக்பூர்ல நடந்து முடிஞ்ச T20 மேட்சோட, இல்ல T20 சொல்லக்கூடாது, செகண்ட் 8 ஓவர் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க. அந்த 8 ஓவர் தான் இந்த மேட்சோ நடந்துச்சு. ஸோ உங்களுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த என்ன கிரிக்கானந்தா வந்து உடம்பு சரியில்லை போஸ்ட் போட்டிருந்தா இன்னைக்கு என்னன்னா இப்போ வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கிறா. அதுவும் அந்த போஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மனசு ஒத்துழைக்கல, உடம்பு ஒத்துழைக்கல அப்படிலாம் போட்டிருந்தவர் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். சத்தியமாக ஒன்று சொல்கிறேன், இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பொலிவு, கொஞ்சம் பொலிவு இருக்குல்ல, இந்த கொஞ்சம் பொலிவு கூட வந்து அப்போ இல்லை இல்லைங்களா. அதை போஸ்ட் போடும்போதோ இல்லை அதுக்கு முந்தின நாள் நைட்டோ இல்லைனா அதுக்கு முந்தின நாள் பகலோ வந்து சத்தியமாக ஒரு நைட்டு ஒரு பகல், அப்புறம் விடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 மணி நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக, ஆமாம், இன்றைக்கி ஃபுல்லாக என்னால் எதாவது கிரிக்கெட் பேசாமல் கண்டிப்பாக இருக்க முடியாது. கிரிக்கெட் ஏதாவது ஒரு ஏதோ பார்க்காம கண்டிப்பாக இருக்க முடியாது. துலீப் டிராஃபி கொஞ்சம் நேரம் பார்த்தேன், ஜெய்ஸ்வாலும் ஸ்ரேயா சையர் ஆடிட்டு இருந்தாங்க, சாய் கிஷோர் கொஞ்சம் நேரம் போட்டார். அப்புறம் மாத்திரையை கொஞ்சம் லைட்டாக போட்டேன், தூக்கம் வரல, லைட்டாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன். இந்தியா மேட்சும் அதுக்கேற்ற மாதிரி லேட் ஆனதில் எனக்கும் ஓரளவு டைம் கிடச்சிது. அப்புறம் பாகிஸ்தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு, அப்படியே இந்தியா மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் இந்தியா மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுங்கிறத தாண்டி நிறைய விஷயம் நடந்துச்சு இல்லை, அதில் அது எப்படி பேசாமல் இருக்க முடியும். ஸோ அதில் தான் பேச வந்துட்டேன். அண்ட் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நன்றி அவங்க எல்லாருக்கும், உங்களோட லவ்வுக்கும் உங்களோட சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா நிறைய பேர் மெசேஜ் பண்ணிங்க, அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் பண்ணிங்க, அண்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு. ஸோ கண்டிப்பாக என்னால் முடியும் பட்சத்தில், மனசோ உடம்போ போஸ்ட்டில் சொன்ன மாதிரி ஒத்துழைக்கும் பட்சத்தில் நான் ப்ரிவ்யூ கண்டிப்பாக பண்ணுவேன். அண்ட் ப்ரிவ்யூங்கிறது தாண்டி வீடியோஸ் கண்டிப்பாக என்னால் முடியும் பட்சத்தில் கண்டிப்பாக பண்ணுவேன். ஓபி அடிக்க மாட்டேன் ஓகேங்களா, எப்படியாவது தப்பிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் யோசிக்கவே மாட்டேன், அது அறவே செய்ய மாட்டேன். ஸ்கூல் காலேஜோடு அதெல்லாம் முடிஞ்சிச்சு ஓகேங்களா. அதுக்கும் ஸ்கவுட்டுக்காகவும் இல்லை எங்கேயாவது கல்ச்சுரல்ஸ் போகணும்னா மட்டும் தான் அடிப்பணி தவிர மற்றபடி தேவையில்லாமல் அடிக்கவே மாட்டேன். அண்ட் இப்போது நம்ம இந்த மேட்சோட நாக்பூர் 8 ஓவர் மேட்சோட ஸோ அனாலிசிஸ் ரிவ்யூ பார்க்க போகலாம். பட் உங்களுக்கு மறுபடியும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன், நன்றி நன்றி நன்றி. அண்டு நீங்கள் அந்த கமெண்ட்ஸ் பண்ணதுனால இன்னொருத்தர நான் வந்து உங்களுக்கு பண்ணணும்னு அது ஒரு தடவை அதுவும் தோணுச்சு. ஸோ அதனால் வந்துட்டேன் ஓகே. இந்த மேட்ச் பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டு நான் சில பல விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுவும் இது இந்த விஷயங்கள் அந்த மேட்ச்சில் நடந்த விஷயங்கள்ங்கிறத தாண்டி இந்த மேட்ச் மட்டும் ஒரு விஷயம் நடந்துச்சு. இந்த கவுஹாத்தி ஞாபகம், கவுஹாத்தி T20 மேட்ச் ஒன்று ஸ்ரீலங்கா அகேன்ஸ்ட், அது கோவிட்க்கு முன்னாடி நடந்திருக்கும் மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோவிடே மறந்துருப்பீங்க, கோவிட்க்கு முன்னாடி நடந்ததெல்லாம் எப்படி ஞாபகம் இருக்கும். கோவிடுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வேறு மாதிரியான ஒரு உலகம். ஸோ அப்போ ஒரு மேட்ச் கவுஹாத்தியில் வந்து நடக்கலை, நடக்கிறது ஞாபகம் இருக்கா? அந்த கிரவுண்டு ஃபுல்லாக வந்து மா துஜே சலாம் பான ஒரு மேட்ச், அது மேட்ச் அன்னைக்கு நடக்கலை. என்னன்னா அப்போ அந்த மேட்ச் அப்போ நான் அந்த வீடியோ ஒன்று பெருசாக கூட பேசி போட்டிருப்பேன். அந்த மேட்ச்சில் இன்னும் சொல்கிறேன், இந்த ஹேர் ட்ரையரு அயன் பாக்ஸை வச்சு பிச்சை வந்து உலர்படுத்துவாங்க, அதாவது பிச்சை வந்து காய வைப்பாங்க. நான் அப்போவே சொல்லியிருந்தேன், வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் போர்டு, என்ன இது வெறும் ஹேர் ட்ரையர் வச்சு இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி ஓகே, அதெல்லாம் தாண்டி பெரிய பெரிய படுதா, பெரிய 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 பாய் வாங்கி போடலாம். பாய்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த தூங்குற பாய் கிடையாது ஓகேங்களா. ஊரில் செங்க சுலைக்கு, அதுக்கப்புறம் இங்கேயே நிறைய யூஸ் பண்ணுவாங்க பெரிய பெரிய தார்பாய்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை கொல்கட்டாலேயோ இல்லை பெங்களூர்லேயோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறத தாண்டி அவங்க வந்து வெறும் இந்த 30 யார்ட் சர்க்கிளையோ இல்லைனா இந்த 22 யார்ட்ஸையோ வந்து கவர் பண்ணாங்க. ஒட்டு மொத்தமாக அந்த ரிங் பவுண்டரி ரிங் இருக்குல்ல, அது ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுவாங்க. அது வாங்குறது ஒன்றும் பெரிய செலவுலாம் ஆகாது, என்ன எக்ஸ்ட்ராவாக 2-3 ஒர்க்கர்ஸில் சேர்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ சுவரோடு தான் சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிற மாதிரி இது அங்கேயும் சொல்லியிருப்பேன் இங்கேயும் சொல்கிறேன். இந்த யார்டு மட்டும் கிரிக்கெட் விளையாடுறதுக்கான இடம் கிடையாது, ஃபுல்லாக அந்த ரிங்கு ஃபுல்லாக, அது கிட்டத்தட்ட அவுட் ஃபீல்ட் ஃபுல்லாக. ஸோ அதுவும் தான் கிரிக்கெட் விளையாடுறதுக்கான. ஸோ கொல்கட்டாவோ இந்த பக்கம் பெங்களூரு அந்த பக்கம் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்ல இருக்க கிரிக்கெட் போர்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரிக்கெட் ஸ்டேடியமில் வந்து பார்த்தீங்கன்னா அதை பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ அந்த விஷயத்தை வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனை கிரிக்கெட் ஸ்டேடியம்ஸ் அதை பண்ணுறாங்க, எத்தனை கிரிக்கெட் போர்டு பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் இது பண்ணதுனால தான் இன்றைக்கி மேட்ச் லேட் ஆச்சு. ஏன்னா மழை பெஞ்சு நாக்பூரில் 2 நாள் ஆச்சா, 2 நாள் ஆனதுக்கப்புறம் இந்த நிலைமை அப்படிங்கும்போது பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆமாம், ஒருவேளை வந்து அதை வந்து கரெக்டாக கவர் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்களேன். ஆக்சுவலி அம்பையர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சம் எல்லா இடமும் கொஞ்சம் சொத சொதன் இருக்கு, ஒருவேளை இந்த இதில் விளையாண்டாங்க அப்படின்னா பிளேயர்ஸுகளுக்கு பிரச்சனையாகும். என்ன பிரச்சனையாகும் அப்படின்னா பவுலர்ஸுக்கு ரன் அப் எடுக்கும் பொழுது அவங்களுக்கு ரிதம் கிடைக்கல அப்படின்னா அவங்க நினைச்ச பால் போட முடியாது, திரும்பி அதுக்கு லேட் ஆகும். அப்புறம் வந்து என்ன சொல்றது, ஓவர்ஸ் அந்த லேட் பண்ணா திரும்பி வந்து ஃபீல்டரவே உள்ள நிக்கிறது வெளியே வைக்கிறது தான் பிரச்சனையா இருக்குல்ல, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை ஆகும். ஸோ பிளேயர்ஸுகளுக்கு வந்து திடீர்னு கால் சுழுகிச்சுன்னா என்ன பண்றது, பிரச்சனை ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அவுட் ஃபீல்ட்ல ஃபீல்டர்ஸ் போயிட்டு அப்படியே ஸ்கிட் பண்ணும்பொழுது அவங்க புரட்டு விழுந்துட்டாங்கன்னா என்ன ஆகும், பிரச்சனை. திரும்ப ஒவ்வொரு கிரிக்கெட் போட்டு இதை பண்றாங்க. ஸோ ஜெய்ஷாவும் சௌரவங்களையும் இதை சரி பண்ணாங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். அடுத்து வேர்ல்டு கப்லாம் இந்தியாவில் நடக்க போகுது, மழை பெய்கிற காலகட்டம். ஸோ இதெல்லாம் யோசிச்சு கொஞ்சம் தார்பாய்கள் படுதாலாம் கொஞ்சம் அதிகமாக வாங்கி போட்டாங்கன்னா பெட்டராக இருக்கும். பார்ப்போம் கொஞ்சம் மாறுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு.
அண்ட் வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் பால் இந்தியா இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப மோசம். அண்ட் இன்னைக்கு மேட்ச் 8 ஓவர் நடந்ததுன்னா அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க நாக்பூரில் இருக்கக்கூடியவங்களும் அண்ட் இந்த பக்கம் இருக்கக்கூடிய பிசிசிஐ தான் ஒரு காரணம். ஸோ விதர்பா ஓகேங்களா. தென் இது ஒரு பக்கம். சரி மேட்சுக்கு நம்ம வரும்பொழுது 8 ஓவர் மேட்ச் என்ன நடக்கணே தெரியாது, திபு திபு திபுன்னு என்ன வேணாலும் நடக்கலாம், 8 விக்கெட் போனதுக்கப்புறம் கூட வந்து அடிக்கலாம் அப்படிங்கிறப்ப தான் அந்த மேட்ச். பிளேயிங் லெவல் பொறுத்த வரைக்கும் ரோஹித் இன்னைக்கு வந்து பூவியை கழட்டி விட்டுட்டு உள்ளே வந்து பண்ட்டை கொண்டு வந்தார். ஏன்னா அவர் இப்படி ஒரு பக்கம் பண்ணும்போது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பவுலர்ஸில் உள்ளே கொண்டு வந்தார், டேனியல் சாம்ஸை உள்ளே கொண்டு வந்தார். உள்ளே கொண்டு வந்தது ஸோ ரெண்டு டீமே பிளேயிங் லெவலாக எக்கச்சக்கமான மாற்றங்கள் இருந்துச்சு. டாஸை வின் பண்ணார் ரோஹித் சர்மா, அது மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். டாஸை வின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங் எடுத்தார், அது ஒரு அட்வான்டேஜ் அப்படிங்கிறத தாண்டி. ஸோ பவுலர்ஸுகளில் இந்தியா அதாவது ஆப்வியஸ்லி ஒரு 8 ஓவர் நடக்குதுன்னா அடிக்க அடிக்க தான் பார்ப்பாங்க. இப்போ அடிக்க போகிறாங்க அடிக்க பார்க்குறாங்க அப்படின்னாலே சிம்பிளான ஒரு விஷயம், யாராவது ரெண்டு பேர் இல்லை ஒருத்தர் ஓவர் அடி விழுகும். அன்றைக்கி அஷல் பட்டேல் அவரோட ஓவர் விழுந்துச்சு. ஏ அப்படி சொல்கிறாங்கன்னா நம்மளே ஒரு ஊரில் ஒரு பாக்ஸ் கிரிக்கெட் நம்ம ஆடி இருக்கிறோம், அப்படி ஆடும்பொழுது நம்ம எல்லா பாலையும் அடிக்க அடிக்க தான் பார்ப்போம், வந்து ஒரு ரெண்டு பால் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடிக்கிறது அந்த வணக்கமே கிடையாது. வந்தோடனே வந்து பவுலர்களுக்கு பவுலரை தூக்கி அடிக்கிறது தான் நம்மளோட வேலையாகவே இருக்கும். இன்றைக்கி ஹர்ஷல் பட்டேல் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக அதுதான் வேத்திவேர் ஷார்ட்டாக போட கொஞ்சம் பேஸ் அதிகமாக தானே லெக் சைடில் போட்டு வெளுக்கிறவர். அதுவும் இப்போ ஆஸ்திரேலியன்ஸை சொல்லவே தேவையில்ல, ஃபுல் ஷார்ட்லாம் வேற லெவலில் ஆடுவாங்க உங்களுக்கு பால் ரைஸ் ஆச்சுன்னா. இங்கே அவர் அதுதான் பண்ணார், அடித்தார். ஸோ ஆனால் சுற்றி காமிச்சார் ஆஃப் சைடு தான் லெக் சைடு தான் அப்படின்னு சொல்லி சுற்றி காமிச்சார், அது வேற விஷயம். ஹர்ஷல் பட்டேல் இன்றைக்கி அடியை வாங்கினார். மேபி ஹர்ஷல் பட்டேலே இந்த மேட்ச்சில் ஏ கொண்டு வந்தாருன்னா டெஸ்ட் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அவர் 2 ஓவர் கொடுத்தார். ஸோ அது ஐ திங்க் நான் நினைக்கிறதுனா அவர் டெஸ்ட் பண்ணி பார்த்தாருன்னு நினைக்கிறேன். போன இப்போ தினேஷ் கார்த்திக் இந்த மேட்ச்சில் இல்லை போன மேட்ச்சில் கொண்டு வந்ததுக்கான காரணம் மேபி நான் பார்த்தது என்னன்னா அவர் டெஸ்ட் பண்ணார். பட் இந்த மேட்ச்சில் ஹர்ஷல் பட்டேலுக்கு ஒரு டெஸ்ட் வச்சாருன்னு நினைக்கிறேன். அண்ட் ஹர்ஷல் பட்டேல் பட் ஸ்டில் லாஸ்ட் பால் நல்லா போட்டார், ஆனால் அந்த ஓவர் ஒரு 19 ரன். அதுக்கப்புறம் யுஸ்வேந்திர சஹல் அவரும் கொஞ்சம் ஒரு மாதிரி பரவாயில்ல, கொஞ்சம் சமாளிச்சுட்டு போயிட்டாரு. ஆனால் அக்சர் பட்டேலோட ஒரு பவுலிங் சத்தியமாக சொல்கிறாங்க, செம்ம ஹைட்டு அப்படிங்கிறத தாண்டி வெளியிலேருந்து வெளியிலேருந்து கொண்டு வர்றாரு செம்ம ஹைட். அவரோட ஃபிங்கர் எந்த அளவுக்கு தெரியப்படாது, அவர் கையிலாம் வெளியிலேருந்து வெளியிலேருந்து நேராக ஸ்டெம்ப் கடிக்கிறாரு, நிறைய ஆம் பால் போடுறாரு. ஸோ இந்த ஸ்டெம்புக்கு போடுறோம், அதாவது நாக்பூர் ஸ்லோ விக்கெட்டு, அந்த ஸ்லோ விக்கெட்ல ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் யார் அடிக்கிறாங்களோ அது பெரிய தலைவலி பேட்ஸ்மேன்களுக்கு. அவர் எடுத்த விக்கெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் அடிச்சது போல்டு, அதாவது அவரை யாராவது பீட் பண்ண நினைச்சாங்கன்னா அவரோட ஸ்பீட் அவரை பீட் பண்ணோம். இன்னைக்கு அப்படிதான் வந்து இந்த பக்கம் மேக்ஸ்வெல் விக்கெட் எடுத்தாரு, கோல்டன் டக்கு, அதுக்கப்புறம் டிம் டேவிட்டை ஸோ எடுத்தாரு. ஸோ வேற லெவலில் இருந்து நீங்கள் அக்சப்ட் பண்ணுற பவுலிங் ப்ளஸ் அவரோட ஹைட்டு அவரோட ரிலீஸ் பாயிண்ட்டு அண்ட் அவரோட பேஸ் இது எல்லாமே அவருக்கு இந்த மேட்ச் ஒரு அட்வான்டேஜாகவும் அமைஞ்சது. அதை தாண்டி ஜஸ்பிரீத் பும்ராவோட 2 பால் எந்த அவர் போட்டதுலேயே 2 ஓவரில் எனக்கு தெரிஞ்சு ஒன்று ஃபின்ச்சுக்கு போட்ட அந்த யார்க்கரு, அதுக்கப்புறம் ஸ்டீவ் ஸ்மித்துக்கு போட்ட அந்த யார்க்கரு, இல்லை ஸ்டீவ் ஸ்மித் பொண்ணுன்னா அந்த ஓவரில் போட்ட அவரோட அந்த ஓவர் ப்ளஸ் அக்சர் பட்டேல் மேத்யூ வேடுக்கு போட்ட ஓவர் செம்மையாக இருந்துச்சு, பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதுலேயும் ஸ்டீவ் ஸ்மித்தில் திணறினார், கீழே விழுந்துட்டார். அதுக்கப்புறம் ஃபின்ச்சுக்கு போட்ட அந்த யார்க்கருக்கே ஃபின்ச்சு கிளாப் பண்ணிட்டு போனார். ஸோ பும்ரா உள்ளே வந்தால் ஸோ டீமோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறத இங்கே காமிச்சிட்டார் பும்ரா. அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல் ஸோ அவர் தான் ஜடேஜாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறத சரியான காமிச்சார். ஸோ ஓகே பார்க்கலாம், அக்சர் பட்டேல் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அக்சர் பட்டேல. ஸோ அகைன் அண்ட் அகைன் மென்ஷன் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்தில் ஃபின்ச்சுக்கு பொறுத்த வரைக்கும் அதுதாங்க புவனேஸ்வர் குமார் ப்ளஸ் இந்த இன்கமிங் டெலிவரி பால்கள் இதை தாண்டிட்டாருன்னா ஃபின்ச்சு தான் இந்த மேட்ச்சில் ஒரு 15-31 அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயம். இதை தாண்டி ஓகே 91ங்கிறது வந்து ஒரு நல்ல டார்கெட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பாவோட பவுலிங் வந்து ஸோ அவருமே ஸ்டெம்புக்கு தான் நிறைய ஏம் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ ப்ளம்ப் ஒன்று ஸ்கைக்கு, ஐ திங்க் என்னன்னா கொஞ்சம் பால் ஏரில் நின்று வந்தபோது தான் மேபி சூரியகுமார் யாதவ் கொஞ்சம் லைட்டாக திணறிட்டாரோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜாம்பா பொறுத்த வரைக்கும் நான் எம்ஏ கன்சிடர் பண்ணும்போது 2 லூசனர்ஸ் போடுவார். பட் இது லூசனரை கொஞ்சம் நல்லா கணிச்சிருந்தாலும் ஸ்கையே ஒரு பெரிய ஸ்கோர் ஒன்று அடிச்சிருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஒன்று. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கேஎல் ராகுல் நான் அப்படி ஆடி பார்த்ததே கிடையாது, ஒரு லெக் ஸ்பின்னர் அகேன்ஸ்டாக அவர் ஏன் முட்டி போட்டு ஆனதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது, அது ஒன்று போனார். அப்புறம் விராட் கோலி நின்றுக்கிட்டே வந்து ஒரு ஸ்ட்ரைட்டில் ஒன்று அடித்தார், செமையாக இருந்தது ஷார்ட், அது என்ன ஷார்ட்னே எனக்கு தெரியல, செமையாக ஒன்று அடித்தார். அதுக்கப்புறம் உடனே அவர் அவுட் ஆகும் செஞ்சார் அகைன் அண்ட் அகைன் ஒரு லெக் ஸ்பின்னர்கிட்ட. ஸோ விராட் கோலி அண்ட் நல்லா அடித்தார் ஜாம்பாவை, ஆனால் அடுத்த பாலே கூகுளில் போய் அவுட் ஆகிட்டு போனார். ஸோ கூகுளிஸ் இன்றைக்கி நிறைய பேசப்பட்டது, நாம் பால் நிறைய பேசப்பட்டது ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் வந்து தினேஷ் கார்த்திக்கு எல்லாரும் சொல்லிடலாம் பாலில் ஒரு 6 பாலு பிடிக்கிறவங்க என்ன சொல்லலாம், ஆனால் முதல் பாலில் 6 அடிக்கணும்னா சும்மா சாதாரண விஷயம் கிடையாது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து 5 பால்ன்ட்டு ஒரு 6-6 அடிக்கிறதுக்கும் வந்து முதல் பாலே அடிக்கிறதுக்கும் அதுவும் அவரோட ஃபேவரட் பிளேஸு, செம்ம அடி நல்லா இருந்துச்சு அந்த ஒரு பால் 6, அதுக்கப்புறம் ஒரு 4, அதை தாண்டி எனக்கு அந்த 6 ஒரு பால் ஒரு 6 அதுதான் தேவை, சும்மா கிடையாது ஒரு மேட்ச்சை ஃபினிஷ் பண்ணுறதுங்கிறது. இப்போ தோனி நீங்கள் எதுக்கு எல்லாரும் கொண்டாடுறீங்க அதுதான் காரணம் அந்த அந்த ஃபினிஷிங்கிறது ஒன்று. அப்புறம் ரோஹித் சர்மா ஹேஷ்வுட்டை வந்து அந்த ஒரே மொதல் ஓவர்லேயே சம்திங் இந்த 19 ரன் 15 ரன் 20 ரன் நினைக்கிறேன் 6 செம்மையாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ரோஹித் சர்மாவெல்லாம் ஃபார்ம் அவுட்லாம் கிடையாதுங்க, சீரியஸாக ரோஹித் சர்மா ஃபார்ம் அவுட் கிடையாது,
அவர் என்னன்னா நிறுத்த பால் நிறுத்தாம அவர் அது டெஸ்ட் கிரிக்கெட் நீங்க பாத்திருக்கீங்களா, டெஸ்ட் கிரிக்கெட்ல ரோஹித் சர்மா என்ன பண்ணாரு இப்போ லாஸ்ட்லாம் இங்கிலாந்து சீரீஸ்ல, அவரு வேற மாதிரி ரோஹித் சர்மா பாக்குறோம் டிஃபென்ஸ் அப்படி பொறுமையா இருக்கிற ரோஹித் சர்மாக்கு டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்ல பொறுமையா ஆட தெரியாதா? இல்ல அவர் வந்து நான் டெஸ்ட்ல பொறுமையா ஆட போறேன், இங்க அடிச்சு ஆட போறேன், இதுதான் என் பாலிசி, நீங்க வந்து பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா ஆறாரு. நீங்க ரோஹித் சர்மாவோட அத 43 ரன் வச்சோம். சோ இந்த சேசியில 91-92 அடிக்கணும், அதுல பாதி ஸ்கோர் ரோஹித் சர்மாவோட ஸ்கோர். ஸோ அவ்வளவுதான், வேற எதுவும் சொல்றதுக்கு தேவையில்லை ரோஹித் சர்மா இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும். அதுவும் பேட் கமிங் ஸ்லோவா தான் போறதா தெரிஞ்சு லாஸ்ட்ல அந்த ஒரு 4 ரன் அடிப்பாங்க சூப்பரா இருந்துச்சு, அப்படியே லைட்டா ஸ்மார்ட்டா ஒன்று தட்டி விடுவாரு. ஏன்னா எங்க பீட் பண்ணி தூக்கி அடிக்க முடியும், அடிச்சா மிடு வீட்டில் எப்படியா பால் பறக்கல போ கீழே விழுந்துச்சுன்னா கேட்ச், அதனாலே வந்து கரெக்டா வெளியில போட்ட மேல, ஏன்னா அதுக்கு முன்னாடி ஹர்திக் பாண்டியா தூக்கி மேலே அடிக்க போயிட்டு கேட்ச் ஆயிடுச்சு, கொடை ஆயிடுச்சு, ஞாபகம் இருக்கா? ஸ்மார்ட்டான ரோஹித் சர்மா, ஸ்மார்ட் கிரிக்கெட் ரோஹித் சர்மா. பேட் கமின்ஸ் அகேன்ஸ்ட் ஆகும், சரி ஜோஷ் ஆஷ்வுட் அகேன்ஸ்ட் ஆகும், ஆடம் ஜாம்பாவுக்கு அப்படி லைட்டா வெளியே போயிட்டு அப்படி ஒன்று அடிச்சாரு, மாசா இருந்தது. ஸோ இதுதான் மாசு. ஸோ ஓவரால் இந்த மேட்ச் 8-8-16 கூட கிடையாது, கால் லாஸ்ட்டில் 4 மிச்சம் வச்சு இந்த பக்கம் முடிச்சிருப்பாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிம் டேவிட் 2 மேட்ச்சில் சரியாக அது பெருசாக பண்ணலை அப்படிங்கிறது டிம் டேவிட்க்கு தனிப்பட்ட வகையில் ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம் பார்ப்போம். அண்ட் மேபி T20 வேலை கூட ஒரு பேக்கப்பாக கூட உட்கார வைக்கிறதான சான்சஸ் இருக்குது. பட் இது எப்படியோ மேன் ஆஃப் த மேட்ச் அபாட் மேபி அக்சர் பட்டேலுக்கா, ஏன்னா 2 ஓவர் 13 ரன் 2 விக்கெட்டு, ஜாம்பா அவர் வந்து ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. அண்ட் அதை தாண்டி இந்த பக்கம் ரோஹித் சர்மா இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் விட எனக்கு தெரிஞ்சு ஷேர் பண்ணிக்கலாம், பட் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு அக்சர் பட்டேலுக்கு கொடுத்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் ரிவ்யூ என்னால் முடிஞ்சால் பண்ணுறேன், இல்லைனா ரிவ்யூ இருக்குது பார்ப்போம் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ மறக்காமல் பிளாக் ஷிப் கிரிக்கெட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களை. அண்ட் லவ் யூ, தேங்க்யூ.